எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நம்முடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமில்டா கேம் ப்ளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ அண்டர் கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே, அவர் சொன்ன மாதிரியே இந்த மேப்லேயே வந்து ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நடாது, எவனும் வரமாட்டானுங்க. ஒன் வர்சஸ் ஒன்று நினச்சேன், டக்குன்னு பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளேயர் 4 காமிக்குது. என்னடா ஏமாத்துறீங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சேனலை பற்றி சொல்லிட்டு இருந்தோம், ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா அது ஒரு சேனலாக இருக்குது. ஸோ அந்த சேனல் வந்து வீடியோஸ் நம்ம தான் அப்லோட் பண்ணாலும் நம்ம வந்து டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது, சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டலாம் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் பொறுத்துருங்க. ஆஹா வந்துடுறாங்கப்பா, ஒன் வர்சஸ் ஒன். நாங்களும் நிறைய பேர் வருவாங்க பார்த்தேன். சரி ஓகே, ஒன் வர்சஸ் ஒன் தான் வந்திருக்கு. நிறைய பேர் வந்தால் கொஞ்சம் அதிரடியாக இருந்திருக்கும் மேட்ச். ஒன் வர்சஸ் ஒன்னாக வந்துள்ளது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்கடா அவன் ஆளாக காணும், தேடிட்டு இருக்கேன். முதல்ல கன் எடு, இந்த கன்னோட போனால் கண்டிப்பாக கும்மிடுவான் கும்மி. ஒன் வர்சஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணணும். ஏன்னா அந்த கில்லு வந்து ஃபஸ்ட்டு கில் முக்கியமாக நம்ம வந்து எடுக்கணும். அவனை வந்து எனிமி வந்து எடுக்க விட்டுறக்கூடாது. வண்டாண்டா வண்டாண்டா, வாடா வாடா மோதி பார்த்தலாம், வாடா 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 வாடா, ஆடுறா ஆடுறா ஆடுறா. ஐயோ நம்ம கன்று சொல்ல மாட்டேன், இப்போ தான் சொல்லுது. ஆ ஆஹா சரிதான், இப்போ தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கில் வந்து அவனை எடுக்கக்கூடாதுன்னு. பார்த்தீங்கன்னா நோவாமல் கில் எடுத்துட்டான் பார்த்தியா, நான் விழுந்து காலியானதுக்கு அவனுக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. முதல் கில் எடுத்துட்டான். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டு. ஏன்னா அடுத்த கில் வந்து நம்ம வந்து எடுத்தாலுமே கூட மேட்ச் அப்படியே ட்ரா ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் சொல்கிறேன், அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஆட்ரா 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 ஆட்ரா, அப்படியே டிங்க போனதே ஓசி கில் எடுத்துட்டு சீனா போட்டுனேரியா. ஒன் வர்சஸ் ஒன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1-1 சொல்லிட்டு ஈக்குவல் கணக்கில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த கில் வந்து எடுத்தே ஆகணும். அடுத்த கில் தயவு செஞ்சு அவனை வந்து எடுக்க விட்டுறக்கூடாது. போட்டுரு 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 போட்டுரு, அங்கே நான் டேய் நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே பற்றி எண்ணுகிறேன். வேறு லெவல், 2 வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுன்றது கிடையாது, இன்னொரு ஒரு கில் எடுத்து வச்சா நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த 2 இருந்தால் டக்குன்னு நாம் வந்து எடுத்து அது மேட்ச் வந்து ட்ரா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரா ஆகாது அப்படின்னா நம்ம தான் வின் பண்ணுவோம். இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு கில் வந்து எடுத்து வைக்கிறது நல்லது. போட்டுரு போட்டுரு போட்டுரு, அடி 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 அடி. நான் இங்கே இருக்கேன், குண்டை கீழே வாரி வாரி போட்டிருக்காரு. ஓகே சூப்பர், 3-1 கணக்கில் வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா போய் கொண்டு இருக்கிறது. கைப்புள்ள விட்றாத, எங்கள் கீழே தான் இருக்கான், சிக்னல் வருது இல்லை. எங்கடா இருக்க வாடா, தலையில் அடி தலையில் அடி தலையில் அடி, போடு போடு போடு. ஐயோ மிஸ் ஆகிறான் மிஸ் ஆகிறான். அஸ்டாண்டா அஸ்டாண்டா, எப்படி அஸ்டாண்டா. அவன் வந்து சக சக சக்கன்னு அந்த கன்னை வச்சு டார்கெட் வச்சு ஸ்ட்ரைட்டாக அடித்தான். நான் அடித்ததுக்கு மிஸ் ஆகினே இருந்தது, சட் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே நேர்புகன் எடுத்தாச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2-3 கணக்கில் போய் கொண்டிருக்கிறது. 1 வித்தியாசத்தை நாம் வந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றோம். இப்படியே இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அடுத்து வந்து பாயிண்ட் வந்து எடுத்தவனை வந்துட்டான். ஆஹா கரெக்டாக குண்டு வீசினான், போயிருந்தானே வச்சுக்கேன். அவ்வளோதான், 3 எடுத்துகிட்டு இருப்பான். அப்புறம் டுஸ்டோ டுஸ்ட்டு தான். வா வா வாடா குண்டா, அங்கேயே போடுறேன், போடு 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 போட்டுரு. சூப்பர், 4-2 கணக்கில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து மேட்ச் போய் கொண்டு இருக்கின்றது. அடுத்து எந்தெந்த மேப்பில் வந்து ப்ளே பண்ணலான்றத மாதிரி நம்ம கமாண்டில் சொல்லுங்கள். ஆட்ரா 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 அப்பா, அவன் நெருப்பு கண்ணு. சரி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுறேங்க லைக் பண்ணுறேங்க லைக் பண்ணுறேங்க. நெருப்பு வசஸ் நெருப்பு மோதிச்சு, நம்ம நெருப்பு தான் வின் பண்ணிச்சு. ஸோ அதுக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. பவர் பட்டி ஆண்டா, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இல்லை பவர் பட்டியில் போயிட்டு பவர் எடுத்துருந்துருப்பேன். ஐயோ வண்டாடா வண்டாடாடி, சீக்கிரம் பவர் பட்டிக்கு போடா பவர் பட்டிக்கு போயிடா. ஆடா போடா, அங்கே மட்டும் நான் பவர் பட்டியில் குச்சிருந்தோன்னா நான் ஒரு கதையை வந்து வேறு லெவல் மாற்றியிருப்பேன். மிஸ் ஆகிடுச்சு. 5-3 கணக்கில் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்கோர் வந்து போய் கொண்டிருக்கின்றது. டைமிங் போகுது, அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு கில் எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். கன்று முக்கிய தான் இருக்குது. ஆ ஆ டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கடா இருக்க வாடா 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 வாடா. அதிரடி பஞ்சம் இல்லாத அதிரடி அட்டகாசம் போட்டானா குண்டை. பரவாயில்ல காலி பண்ணிட்டோம். 6-3 பார்த்தீங்கன்னா 3 வித்தியாசத்தில் இருக்கும், வின் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். டைமிங் வந்து போய் கொண்டிருக்கிறது. லைக் பண்ணாதவங்க எல்லாமே லைக் பண்ணி வச்சிங்க, லைக் பண்ணிங்க லைக் பண்ணிங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம் இன்றைக்கி. 1-1 வந்து நல்லா இருந்தது மேட்ச் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதான் பிடிக்கலாம், லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.